எதிர்மறை சிந்தனையிலிருந்து விரைவான நிவாரணம் கிடைப்பதற்கான ஒரு வழி. இந்த சைக்கலாஜிக்கல் டேப்லெட்டை நான் போடணும், அது என்ன? 3 words. அப்போ நீங்கள் வந்து இந்த கேன்சல், கிளியர், டெலீட் அப்படிங்கிற இந்த வார்த்தையை கண்டினியூஸாக ஒரு 1 or 2 minutes சொல்லிகிட்டே இருக்கணும். அப்போ என்னாகும், உங்கள் பிரெயின் வந்து அந்த கமாண்டை அக்செப்ட் பண்ணி. பிரிட்டன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். என்னுடைய பேர் கிருத்திகா பாலா. நான் ஒரு யோகா அண்ட் மெடிடேஷன் ட்ரெய்னர், ரேக்கி மாஸ்டர் மற்றும் ஒரு ஸ்பிரிச்சுவல் கோச். ஹவு டு ஓவர் கம் நெகட்டிவ் திங்கிங் வித் த ஹெல்ப் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங். அதாவது நேர்மறையான சிந்தனைகள் மூலம் எதிர்மறையான சிந்தனைகளை எப்படி கடந்து போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேசிகிட்ருக்கோம். இதுக்கு முந்தைய வீடியோஸில் நெகட்டிவ் திங்கிங் ஏன் ஏற்படுது, அதோட மனோதத்துவ காரணம் என்ன, அது நம்மக்கிட்ட ஏன் இருக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி ஒரு நெகட்டிவ் எண்ணம் ஏற்பட்டால் அதை எப்படி ஒரு பாசிட்டிவ் எண்ணம் மூலமாக ரீப்ளேஸ் பண்ணலாம், அதை பற்றியும் பேசணும். அண்ட் கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ், நன்றி உரைத்தல், அதை பற்றியும் பார்த்தோம். ஒருவேளை நீங்கள் அந்த வீடியோஸை மிஸ் பண்ணியிருந்தா இப்போ போய் கண்டிப்பாக பாருங்கள், அது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து குயிக் ரிலீஃப் ப்ராக்டிஸ் டு ஓவர் கம் நெகட்டிவ் திங்கிங். எதிர்மறை சிந்தனையிலிருந்து விரைவான நிவாரணம் கிடைப்பதற்கான ஒரு வழி. இது வந்து குயிக் ரிலீஃப் தானே தவிர இன்ஸ்டன்ட் ரிலீஃப் கிடையாது, உடனடியாக ரிலீஃப் தர மாதிரி கிடையாது. ஆனால் உங்களுக்கு சீக்கிரமாக ஒரு சேஞ்ச், ஒரு நல்ல சேஞ்சுன்றது கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை, இப்போ ஒரு வலியாக இருக்கலாம், இல்லை ஒரு வியாதியாக இருக்கலாம், அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், உடனே போய் டாக்டரை பார்ப்போம். அப்போ அவங்க நமக்கு டேப்லெட்ஸ், டானிக் அதெல்லாம் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க, அப்புறம் டயட்டெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் நம்ம ஒரு நாள் ஒரு தடவை போட்டால் சரியாயிடுமா? இல்லை, நம்ம கண்டினியூஸாக ஒரு 3-4 days இல்லை எவ்வளோ நாள் அவங்க சொல்கிறாங்களோ அது வரைக்கும் நம்ம அதை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணும். அப்போ தான் நமக்கு அதுலேருந்து தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி நம்ம மனசில் ஏதாவது ஒரு நெகட்டிவ் எண்ணமோ இல்லை ஒரு உணர்வோ ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு கூட நம்ம ஒரு டேப்லெட் போடணும். அப்போ நமக்கு அதுலேருந்து நிவாரணம்ன்றது கிடைக்கும். இப்போ நீங்கள் யோசிக்கலாம், இதுக்கெல்லாம் டேப்லெட் இருக்கா, நம்ம கேள்விப்பட்டதே இல்லையே, ரொம்ப க்யூரியஸாக இருப்பீங்க. ஆமாம், இதுக்கு கூட ஒரு டேப்லெட் இருக்குது. அது என்னன்னா, இட்ஸ் எ சைக்கலாஜிக்கல் டேப்லெட், மனோ தத்துவ மாத்திரை அப்படின்னு சொல்லலாம். அது என்ன அப்படின்னா, ஒரு 3 வார்த்தை, கேன்சல், கிளியர், டெலீட். ஸோ இப்போ உங்கள் மனசில் எப்போ ஒரு நெகட்டிவான எண்ணம் ஏற்பட்டாலும் சரி, அது ஒரு ஸ்ட்ரெஸ், கோபம், பயம், அவநம்பிக்கை, பொறாமை, எதுவாக இருந்தாலும் சரி, அப்போ உடனே நீங்கள் ரிமைண்டர் உங்களுக்கே சொல்லிக்கணும், நான் இந்த சைக்கலாஜிக்கல் டேப்லெட்டை எடுத்துக்கணும். என்ன அப்படின்னா, கேன்சல், கிளியர், டெலீட் அப்படிங்கிற இந்த 3 வார்த்தையை நீங்கள் ரிப்பீட் பண்ணிக்கணும். உங்களுக்கே நீங்கள் மனசுலேயும் சொல்லிக்கலாம், இல்லை சத்தமாகவும் சொல்லிக்கலாம். எப்படி அப்படின்னா, கேன்சல், கிளியர், டெலீட், கேன்சல், கிளியர், டெலீட், கேன்சல், கிளியர், டெலீட் அப்படின்னு ஒரு 1 minute கண்டினியூஸாக நீங்கள் சொல்லலாம். இது 1 minute அப்படிங்கிறது மினிமம் தான், நீங்கள் இன்னும் நிறைய நேரம் கூட சொல்லலாம். அப்படி சொன்னால் உங்களுக்கு இன்னும் பெட்டராக ரிசல்ட் தெரியும். ஸோ நீங்கள் கேட்கலாம், இந்த 3 வார்த்தையை திரும்ப திரும்ப சொன்னால் எப்படி நெகட்டிவ் திங்கிங்லேருந்து நமக்கு ரிலீஃப் கிடைக்கும், அதனால எல்லாம் சரியாயிடுமா, இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு. ஆனால் வந்து இது சயின்டிஃபிக்கலி ப்ரூவ்டு. என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப அது நம்மளோட ஆள் மனது உண்மை அப்படின்னு நம்பிடும், அதை நம்பிட்டு அதுக்கேற்ற மாதிரி செயல்படும். ஸோ நம்ம பிரெயின் வந்து பாடிக்கு சிக்னல்ஸ் கொடுக்கறத பற்றிலாம் பேசணும் இல்லையா இதுக்கு முந்தைய வீடியோவில், அதே மாதிரி ஆள் மனது வந்து திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப அதை உண்மைன்னு நம்பி அதை பிரெயினுக்கு சொல்லும். அப்போ பிரெயின் வந்து பாடி செல்ஸ்க்கெல்லாம் அந்த சிக்னலை கொடுக்கும். ஸோ அப்படி தான் வந்து இந்த ஒரு விஷயன்றது ஏற்படுது. இது வந்து சயின்ஸில் சொல்லுவாங்க ஆட்டோ சஜஷன், அதாவது என்னென்னா தமிழில் அது வந்து தானாக பரிந்துரைப்பது அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு தேவையான விஷயங்களை நமக்கு நாமே சொல்லிப்பது தான் ஆட்டோ சஜஷன். ஸோ இங்கே நமக்கு என்ன தேவை, இந்த எதிர்மறையான சிந்தனையிலிருந்து ஒரு நிவாரணம் தேவை. அதுக்கு நாம் என்ன பரிந்துரைக்கிறோம், கேன்சல், கிளியர், டெலீட். அதாவது இந்த எண்ணம், எதிர்மறையான சிந்தனை, உணர்வு, இது எனக்கு தேவையில்லை, அதை நான் கேன்சல் பண்ணி கிளியர் பண்ணி என்னோட மைண்ட்லேருந்து டெலீட் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்கள் மனசுக்கு நீங்கள் பரிந்துரைக்கிறீங்க. அப்போ அது உண்மைன்னு நம்பி அதை நீங்கள் கண்டினியூஸாக அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப
இந்த ஆள் மனது அதை உண்மைன்னு நம்பி அதுக்கேற்ற மாதிரி அது செயல்படுது. ஸோ இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் கீபோர்டில் கூட பார்த்துருப்பீங்க, சில கீஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, டெலீட், பேக் ஸ்பேஸ், கண்ட்ரோல், ஷிஃப்ட், அந்த மாதிரி எல்லாம். ஸோ இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் நமக்கு தேவையில்லாத நிறைய டேட்டாஸ் இருக்குது, ஃபைல்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், கண்ட்ரோல், ஷிஃப்ட், டெலீட் கொடுப்போம். ஏன் அப்படின்னா நம்ம அதை பெர்மனண்ட்டாக நம்மளோட சிஸ்டம்லேருந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக. நம்ம ஏன் ரிமூவ் பண்ணணும், அப்படியே வச்சுக்கலாமே, ஏன்னா அப்படியே வச்சுருந்தா மெமரி வந்து ஃபுல்லாகிடும், அப்புறம் ஸ்பேஸ் இருக்காது, அப்புறம் என்னாகும், சிஸ்டம் வந்து க்ராஷ் ஆகிடும். அதனால நம்ம தேவையில்லாத ஃபைல்ஸ் எல்லாம் எப்போவுமே ரிமூவ் பண்ணிட்டா ஸோ கம்ப்யூட்டரோட ஸ்பீட் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஈவன் உங்களுக்கு ஃபோனில் கூட நீங்கள் அடிக்கடி பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் வருமா, மெமரி இஸ் டூ ஃபுல், ப்ளீஸ் டெலீட் அன்வான்ட் ஃபைல்ஸ். அப்போ நீங்கள் உங்களுக்கு தேவையில்லாதெல்லாம் போய் டெலீட் பண்ணுவீங்களா? ஏன் டெலீட் பண்ணுவீங்க? ஏன்னா வந்து ஸ்பேஸ் இல்லை, அப்புறம் வந்து ஃபோன் க்ராஷ் ஆகிடும். ஸோ அதே ரூல் தான் நம்மளோட மைண்டுக்கும் அப்ளை ஆகும். நம்ம மைண்டில் என்ன பண்ணி வச்சுருக்கோம், நம்ம நிறைய தேவையில்லாத ஃபைல்ஸ், டேட்டாஸ் எல்லாம் இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அது வந்து எதுவாக வேணால் இருக்கலாம். இப்போ நம்மளை பற்றி நெகட்டிவாக இருக்கலாம், மற்றவங்களை பற்றி நெகட்டிவாக இருக்கலாம், இல்லை கடந்த காலம் ஒரு 10 வருஷம் முன்னாடி, 20 வருஷம் முன்னாடியும், சில டைம் நம்ம 30 வருஷம் முன்னாடி நடந்த ஒரு எதிர்மறையான எண்ணங்கள், உணர்வுகள், அது எல்லாத்தையும் கூட அந்த அந்த டைமில் நடந்த கோபம், வருத்தம், எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து அப்படியே மைண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அப்போ அந்த மாதிரி அது தேவையில்லாத நிறைய மெமரிஸ் நம்ம வச்சிட்ருக்கப்ப நம்ம வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். எந்த முன்னேற்றமே இல்லை, ஏன் இப்படியே இருக்கேன் வாழ்க்கை அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் நம்ம இந்த மாதிரி தேவையில்லாத மெமரிஸ், நெகட்டிவ் மெமரிஸ், இந்த எதிர்மறையான நிறைய விஷயங்களை நம்ம மைண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்ருக்கறனால தான் நம்மளோட மைண்டே ரொம்ப பாரமாக இருக்கும். நம்மளால் வாழ்க்கையில் எதுவுமே செய்ய முடியாமல் ஒரு முன்னேற்றமே இல்லாமல் அதே மாதிரி போயிட்டுருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி எதிர்மறையான நினைவுகள், சிந்தனைகள், இதெல்லாம் எது எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா டெலீட் பண்ணிகிட்டே வரணும். அப்போ நீங்கள் இந்த மாதிரி கேன்சல், கிளியர், டெலீட் அப்படிங்கிற ஒரு கமாண்ட், கம்ப்யூட்டரில் கமாண்ட் கொடுக்குற மாதிரி நீங்கள் உங்களோட பிரெயினுக்கு அந்த கமாண்ட் கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருக்கிறப்ப அது என்ன பண்ணும், இந்த சிந்தனை, இந்த விஷயம்லாம் எனக்கு தேவையில்லை, அப்போ அதை நான் வந்து கம்ப்யூட்டரில் எப்படி க்ளீன் பண்ணி எரேஸ் பண்ணுறோமோ அது மாதிரி இதை நான் என் மைண்ட்லேருந்து பர்மனண்ட்டாக எரேஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அதுவும் செய்யும். ஆனால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த டேப்லெட்டை ஒரு தடவை போட்டால் போதுமா, கிடையாது. ஃபீவருக்கு எப்படி டேப்லெட்ஸ் கண்டினியூஸாக 3-4 days போடணும், அப்போ தான் சரியாகுமோ, அதே மாதிரி இந்த சைக்கலாஜிக்கல் டேப்லெட்டையும் நீங்கள் கண்டினியூஸாக போடணும். விச் மீன்ஸ் நீங்கள் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு எஃபெக்டிவ் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு நாளைக்கு வந்து ஒரு இன்டர்வியூ இருக்குது இல்லை எக்ஸாம் இருக்குது, அது ரொம்ப கஷ்டமான இதுவாக இருக்கலாம் பாஸ் பண்ணுறதுக்கு, ஆனால் நீங்கள் வந்து நிறைய எஃபர்ட் போட்டிருக்கீங்க. பட் ஸ்டில் அந்த இன்டர்வியூ ஒரு எக்ஸாமுக்கு முன்னாடி உங்கள் மைண்டில் என்ன ஓடும், ரொம்ப டென்ஷனாக இருக்குது, பயமாக இருக்குது, ஒரு வேளை நான் தப்பாக பண்ணிவிடுவேன், ஃபெயில் ஆயிடுவேன், இந்த தடவை ஏதோ மிஸ்டேக் பண்ணிவிடுவேன், அது ரொம்ப அவமானமாக போயிடும், ஃபெயில் ஆனால், அந்த மாதிரி நிறையா இஷ்யூஸ் போயிட்டே இருக்கும்ல. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உடனே ஞாபகம் வச்சுக்கணும், இந்த சைக்கலாஜிக்கல் டேப்லெட்டை நான் போடணும், அது என்ன, 3 words. அப்போ நீங்கள் வந்து இந்த கேன்சல், கிளியர், டெலீட் அப்படிங்கிற இந்த வார்த்தையை கண்டினியூஸாக ஒரு 1 or 2 minutes சொல்லிகிட்டே இருக்கணும். அப்போ என்னாகும், உங்கள் பிரெயின் வந்து அந்த கமாண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிச்சு, என்னென்னா எனக்கு இந்த டென்ஷன், பயம், இதெல்லாம் வந்து இந்த ஸ்ட்ரெஸ், இந்த எக்ஸாமை பற்றியோ, இந்த இன்டர்வியூவை பற்றியோ, இதெல்லாம் தேவையில்லாத மெமரி, இது தேவையில்லாத ஃபைல், அதனால் இதை நான் வந்து இந்த மெமரியிலேருந்து டெலீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அது டெலீட் பண்ணிடுவோம். ஸோ இது வந்து ஒரு சாதாரண ப்ராக்டிஸ் தான், ஆனால் நீங்கள் அதை கண்டினியூஸாக பண்ண உங்களுக்கு நல்ல எஃபெக்டிவாக ரிசல்ட் கிடைக்கும். இது நீங்கள் எவ்ரிடே பண்ணலாம், ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ நீங்கள் காலையில் எழுந்திரிச்சிட்டீங்க, ஆனால் லேட் ஆகிடுச்சு, நிறைய வேலை இருக்குது, ஆனால் உங்களால் ஃபோக்கஸ் பண்ணவே முடியல, ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னா அப்போ கூட அந்த ஸ்ட்ரெஸ்ஸுலேருந்து உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கணும்னா நீங்கள் உடனே இந்த கேன்சல், கிளியர், டெலீட்டை ட்ரை பண்ணலாம். இதை நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எப்படி உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிது அப்படிங்கிறத கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்டில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.
மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.